அந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இருக்கிற எல்லா முன்னணி நடிகர்களும் ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம எம்ஜிஆர் அளவுக்கு செல்வாக்க சம்பாதிக்கணும் அப்படின்றது தான். அந்த மாதிரி ஒரு மைல் ஸ்டோனை கிரியேட் பண்ண ஒரு மனுஷன் தான் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இப்போ இருக்க முதியவர் யார்கிட்டயாவது போய் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் எம்ஜிஆர் தான் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் மாதிரி ஒருத்தர் பிறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சி ஒரு தெய்வமாக வாழ்ந்த ஒரு நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அது நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பிடிக்காது. அதில் ஒரு சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், நிலைமை கொஞ்சம் இறங்கிவிட்டால் நிழலும் கூட மிதிக்கும் அப்படின்ற பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து நம்மளோட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு கால் மேலே கால் போட்டு உட்காரது சுத்தமாக பிடிக்காதான். அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி எம்ஜிஆர் சாரோட ஆஃபீஸுக்கு நடிகர் பாலையாவோட ரெக்கமெண்டேஷனில் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து எம்ஜிஆர் சார் ஆஃபீஸில் அவர் வரத்துக்கு முன்னாடி சேர் மேலே கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காரு. அந்த வழியாக எம்ஜிஆர் சார் கிராஸ் பண்ணும் போகும்போது அந்த நடிகன் அவரை பார்க்கல. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார் அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவரோட உதவியாளர் அழிச்சிட்டு இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து பாலையை அனுப்பியிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் சொன்னாராம், வாய்ப்பு கேட்கும்போதே இவர் திமுறாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கானே, வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒரு கதையும் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர், சிவாஜி இவங்க எல்லாருமே ஆரம்ப காலகட்டங்களில் நாடக மேடையிலேருந்து வந்தவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த காலங்களில் நாடக மேடையில் நடிக்கும் பொழுது இவங்க சேரில் உட்காராங்க அப்படின்னா கால் மேலே கால் போடும்போது அவங்களோட முன்னாடி இருக்க மூத்த நடிகர்கள் தலைமலையே கொட்டி அனுப்புவாங்களாம். பெரியவங்க வரும்பொழுது இந்த மாதிரி கால் மேலே தான் கால் போட்டு உட்காருன்னு சொல்லி அப்போவே எம்ஜிஆர் வந்து ரொம்பவே தாக்கி பேசியிருக்காங்க. இதை பார்த்துட்டு எம்ஜிஆர் அப்போவே ஒரு விஷயம் முடிவு பண்ணாராம், இனிமேல் யார் முன்னாடி நம்ம கால் மேலே கால் போடக்கூடாது, ஏன்னா வரவங்க பெரியவங்களா சின்னவங்களா நமக்கு தெரியாது, யாரை வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைம்லேயே வந்து அந்த கொள்கையை வந்து வளர்த்துருந்துருக்காரு. இந்த மாதிரி சொன்னோடனே எம்ஜிஆர் சாரோட உதவியாளர்கள் உடனே வந்து அந்த நடிகரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்துக்கு நடிகர் அசோகனை வந்து தேர்ந்தெடுத்து அந்த படத்தில் அசோகன் நடித்து அந்த படம் வேற லெவலில் ஹிட் ஆயிடுச்சான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எம்ஜிஆருக்கு சுத்தமாக பிடிக்காதான், அந்த விஷயத்த பண்ணுறவங்களையும் அவர் சுத்தமாக பிடிக்காதான், அந்த மாதிரி பண்ணுறவங்கள ஒரேடியாக தன்னோட டீம்லேருந்து கட்டி விட்டு போயிட்டே இருப்பாராம். இது மாதிரி எம்ஜிஆர் சாரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.